கோலிவுட் திரையுலகம் ஒட்டுமொத்த வேலை நிறுத்தத்துல இருக்கிறதுனால கடந்த ஒரு மாதமா எந்த புதிய படங்களும் ரிலீஸ் ஆகல. இந்த நிலையில காலா உட்பட எந்த படத்தோட சென்சாருக்கும் தயாரிப்பாளர் சங்கம் அனுமதி தரல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா சமீபத்துல ரஜினி விஷால் சந்திப்பை அடுத்து காலா படம் ஏற்கனவே ரிலீஸ் தேதியை அறிவிச்சதுனால அந்த படத்திற்கு சென்சார் செய்ய அனுமதித்து தயாரிப்பாளர் சங்கம் கடிதம் கொடுத்து இதையடுத்து காலா சென்சார் சிக்கல் தீர்ந்து விட்டதா சொல்லப்பட்டுச்சு. இப்போ சென்சார் அதிகாரிகள் காலா படத்தை பார்த்துட்டதாகவும் படத்துல எந்தவித கட்டும் இல்லாம வேணும்னா யூ சர்டிபிகேட் தரதாகவும் 10 கட்டுக்கு சம்மதிச்சா ஏ சர்டிபிகேட்டும் 14 கட்டுக்கு சம்மதிச்சா யூஏ சர்டிபிகேட்டும் அளிக்க இருக்கிறதா சென்சார் போர்டு கூறியிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. இதனால இயக்குனர் ரஞ்சித் சென்சார் அதிகாரிகள் கிட்ட கட்டு இல்லாம யூ சர்டிபிகேட் பெற முயற்சி செஞ்சுட்டு வரதாகவும் இதுல உடன்பாடு ஏற்படல அப்படின்னா ரிவைசிங் கமிட்டிக்கு செல்ல முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது.